வெல்கம் டு தி ஷோ நாம இப்போ பார்க்க போற படம் ஃபரான் ஹக்த நடிச்சு ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா டேரக்ஷன்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க தூஃபான் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் தூஃபான் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட படம் அமேசான் பிரைமில் இந்த படம் ஜூலை பதினாறில் ரிலீஸ் ஆச்சு சார்பட்ட படம் ஜூலை இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த ரெண்டு படத்தோட ட்ரெய்லரும் ஒரே நேரத்தில் யூடியூப்ல ரிலீஸ் ஆகி நீ பெரியவனா நான் பெரியவனான்ட்டு யூடியூப்பில் மிகப்பெரிய சண்டை நடந்துது எது பெஸ்ட்டு எது இட் எது தோக்குன்னு யூடியூப் கமெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது சொல்லப்போனால் இந்த ரெண்டு படத்தோட ட்ரெயிலரோட வியூஸ்ல சார்பட்ட படத்தோட ட்ரெயிலரோட வியூஸ் ஒரு ஃபைவ் மில்லியன் போச்சுன்னா தூஃபான் ஃபான் வியூஸ் வியூவ்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் கிராஸ் பண்ணிச்சு அதுதான் ஹிந்தி படத்துடைய மார்க்கெட் ஒரு சுமாரான படத்தை கூட அங்கே தூக்கி வச்சு பேசுவாங்க நம்ம ஊரில் ஒரு சூப்பரான படமாக வந்திருந்தாலும் இது ஒரு சவுத் இந்தியன் மூவி தான்ட்டு சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க இன்றைக்கி இப்போ இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ உண்மையான ரிசல்ட் என்னன்னா சார்பட்டா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு இதை இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு நார்த் இந்தியன்ஸே ஒத்துக்கிட்டாங்க தூஃபான் அப்படின்னா தமிழில் புயல்னு அர்த்தம் புயல் மாதிரி ஹீரோ சண்டை போடுவோம் ஆனால் உண்மையிலேயே தூஃபான் புயல் யாருன்னா நம்ம ஆரியா தான் சார்பட்டா தான் ரியல் தூஃபான் அப்படின்ட்டு ஆல் இண்டியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படி என்ன தூஃபான் படத்தில் மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கிளிஷே அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க இந்த மாதிரியான கதைகளை நம்ம ஏற்கனவே பல படங்களில் பார்த்துருக்கோம் கதையில தான் புதுமை இல்லை ஸ்கிரீன் பிளேலையாச்சும் ஏதாச்சும் வித்தியாசமாக புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு ஃப்ளாட்டான பாக்ஸிங் ஸ்டோரி ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது தான் எல்லாருக்கும் ஏன்னா இந்த படத்துல டேரக்டரானா ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இதுக்கு முன்னாடி ரங்குதேவ் வசந்தி மில்கா பால்கனு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு படங்களும் நார்த் இந்தியாவில் மட்டும் ஓடல நம்ம ஊர்லேயே சென்னையிலேயே ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு அந்த ரெண்டு படங்களும் நல்லா ஓடது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அவார்டுகளையும் மல்லி கூச்சுது

அதுவும் குறிப்பாக பாக் மில்கா பாக் படத்தில் ஃபரான் அக்தர் தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு அந்த படத்துக்காக மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துப்பாரு ஃபரான் அக்தர் அது ஒரு பீரியட் படம்ன்றதால படத்தோட டேரக்டரும் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி உழைச்சிருப்பாரு இன்னைக்கு சார்பட்ட படம் பார்க்கும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய உழைப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ அதே மாதிரியான அசாத்தியமான உழைப்பு பாக் மில்கா பாக் படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை கொடுப்பாரு நினச்சி எல்லாரும் பார்த்தோம் ஆனால் படம் பார்த்த ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா படம் பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கற என்டர்டைன்மெண்ட் மிக்க படமாக தான் இருக்கு ஆனால் படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இட்ஸ் ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கடந்து போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அதுவும் குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் படம் ரசிகர்கள் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் மிக்க படம் தான் அப்படின்ட்டு கடந்து போயிட்டாங்க இந்த படத்தோட ஹீரோவான ஃபரான் அக்தர் படத்தில் நல்லா நடிச்சிருக்காரோ இல்லையோ இப்போலாம் ஹிந்தி படத்துக்கு இது ஒரு விளம்பரம் ஆயிடுச்சு அது என்னன்னா ஒரு படத்தில் ஆனால் ஃபிசிக்கலாக இப்படி இருந்த உடம்ப இந்த மாதிரி இவ்வளோ வெயிட்டை லாஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி காட்டுறேன் பாருன்னு அதை ஒரு வீடியோவை போட்டு யூடியூப்பில் ட்ரெண்ட் பண்ணுறதே ஒரு வேலையாக போச்சு இந்த வேலையை முத முதல்ல பண்ணது அமீர் கான் தான் தங்கல் படத்துக்கு பண்ணியிருப்பாரு இந்த உடம்பை ஏற்றுறது இறக்குறது இந்த வேலையை தான் நாளை நிலை இப்போ பண்ணுறாங்க படத்தில் ஒழுங்காக நடிங்கடா வித்தியாசமாக ஏதாச்சும் புதுசாக திங்க் பண்ணுடான்னு பார்த்தா அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுறானுங்க அது மட்டும் இல்லாமல் சினிமான்றது இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஆகி போச்சு இந்த ஹீரோக்கு இவ்வளோ மார்க்கெட் இருக்கு இந்த டேரக்டருக்கு இவ்வளோ இருக்குது இவங்க ரெண்டு பேர் வச்சு இந்த பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தால் அது ஒரு நாலு மடங்கு லாபத்துக்கு வித்துடலான்ட்டு எல்லாமே பிஸ்னஸாக பார்க்குறானுங்க அது எப்பேற்பட்ட குப்பையான படமாக இருந்தாலும் இவ்வளோ லாபம் வந்துடும் இவ்வளோ பணம் சம்பாதிச்சானன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வந்துடுச்சு தான் இப்போ வர நிறைய படங்களோட குவாலிட்டி அவ்வளோ குப்பையாக இருக்குது மணி மைண்டில் ஒரு படம் எடுத்தால் அது எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த படம் இந்த படம் பரவாயில்ல நிறைய ஏரியாவில் ஒரு டெடிக்கேஷன் இருக்கும் ஆனால் இப்போ வர பெரும்பாலான படங்கள் வேஸ்ட்டு இவங்களாம் எதுக்கு படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல பத்தாத்துக்கு பல படங்களை பார்த்து முடிக்கும்போது இதெல்லாம் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க பாரு நம்ம நேரத்தையும் வீணடிச்சு நம்ம காசையும் வீணடிச்சு அப்படின்ற எண்ணம் படம் பார்க்குற பல பேருக்கு வந்துடுச்சு இதனாலே பல பேருக்கு சினிமா சினிமாவில் ஒரு வர ஆரம்பிக்குது யாருக்கும் இந்த படத்தை பார்க்கணும் அந்த படத்தை பார்க்கணும் ஃபஸ்ட் டே ஷோ பார்க்கணுன்ற எண்ணம் இப்போ பெரிய அளவுக்கு குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு காரணம் பெரிய போனால் பல குப்பையான படங்கள் தான் சினிமான்றது ஒரு மிகச்சிறந்த மீடியம் <laughs> ஒரு அந்த மீடியத்தை வச்சு இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய கருத்துக்கள்லாம் சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்த்திட முடியும் மக்கள் மதியில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் சார்பட்ட பரம்பரை எப்பயாச்சும் ஒரு தடவை ஆயிரத்தில் ஒரு படம் தான் இது மாதிரி அமையும் அதனால் அந்த மாதிரியான படங்களை கொண்டாடுங்க இப்போ கொண்டாடத்தை விட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கழிச்சோ சூப்பர் படம்னுட்டு அந்த மாதிரி பேசுறதை நிறுத்துங்க சரி வாங்க இந்த தூஃபான் படத்தில் கதை என்னென்னு பார்ப்போம் ஃபரான் அக்தர் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சும்மா ஊரில் வெட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு வம்பு சண்டை வாங்கிக்கின்னு வட்டியெல்லாம் வசூல் பண்ணுறாரு ஒரு நாள் சண்டையில் தலையில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே இருக்க டாக்டர் தான் ஹீரோயின் இந்த மாதிரி ரவுடிங்கெலாம் வைத்தியம் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு திட்டி அமுச்சிடுறாங்க ஹீரோயின் கிட்டே அவமானப்பட்டேன் ஹீரோ நான் இனிமேல் ரவுடியாக இருக்க மாட்டேன் பாக்ஸிங் கற்றுக்கிறேன்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கு போயிடுவாரு அங்கே நடக்கிற சண்டையில் அடிபட்டு திருப்பி அதே ஹாஸ்பிட்டலுக்கு வருவார் இந்த வரையும் டாக்டர் வைத்தியம் பார்க்க மாட்டாங்க அப்புறம் உண்மையை சொல்லுவார் நான் பாக்ஸிங் ரிங்ல அடிபட்டு வந்திருக்கேன்ட்டு அப்படியா ரவுடியாக இருந்து பாக்ஸராக மாறி இருக்கேன்ட்டு ஹீரோக்கும் ஹீரோயின்கும் லவ் ஆகிடுது சரி இது வரைக்கும் படம் நல்லா தான இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீரோயினோட அப்பா தான் அந்த ஹீரோக்கு பாக்ஸிங் ட்ரைனிங்கே கொடுக்குறாரு அவருடைய மாஸ்டர் தான் பரேஷ் ரவால் அவருடைய பொண்ணு தான் இந்த டாக்டர் இதில் என்னன்னா நல்லா ட்ரைனிங் கொடுக்குற அந்த மாஸ்டருக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு ஹீரோவுக்கு தெரியாது இந்த பொண்ணோட அப்பா தான் அவருடைய மாஸ்டர்னு ஹீரோவுக்கு தெரியாது ஆனால் ஹீரோயினுக்கு இது ரெண்டும் தெரியும் ஆனால் இது ஒரு ஃபன்னி பீஸாக வச்சு ஒரு ரெண்டு சீன்ல ரிவீல் பண்ணல படத்துடைய ஒரு முக்கியமான பிளாட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு பாதி படத்துக்கு இதையே கொண்டு போகிறாங்க இங்கே தான் இந்த படத்துடைய நம்பக தன்மையை போயிடுது ஓரளவுக்கு நல்லா பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணி ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் வாங்கிறாரு ஹீரோ அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் தெரிஞ்சு தான் பொண்ணையே இவன் லவ் பண்ணுறான்ட்டு ஹீரோ ஒரு முஸ்லீம் அவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்து ஃபேமிலி அவர் இந்த காதலை எதிர்க்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனியாக போய் கல்யாணம் பண்ணி வாழறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை தேவையில்லாத ஒரு மேட்ச் பிக்சிங்ல மாட்டிக்கிட்டு ஹீரோட பாக்சிங் லைசன்ஸை ஒரு அஞ்சு வருஷம் புனிக்கிறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி நேஷனல் லெவலில் போயிட்டு இவர் வின் பண்றாரு தான் மீதி கதை இதில் என்னன்னா இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள தேவையில்லாம அந்த ஹீரோயினை வர சாவடிச்சிரு டைரக்டர் அது கூட எப்படி சாவடிப்பாருன்னா ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்காது திடீர்னு ஒரு ரயில்வே மேம்பாலத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கலவரத்தில் மீதிபட்டே செத்து போயிடுவாங்க அப்படி ஒரு சீனை வச்சு அதுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு பொண்டாட்டோட வாழ்நாள் ஆசையை காப்பாற்றணும் இருக்கணும்ட்டு பெருத்து பணம் தன்னுடைய உடம்பை குறைச்சி திரும்ப நேஷனல் லெவல் சாம்பியனில் எப்படி வின் பண்ணார் தான் மீதி கதை இந்த கதையை கேட்டால் இதெல்லாம் நம்புற மாதிரியே அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வீக்னஸ் இந்த உடம்பை ஏற்றுறது இறக்குறது இந்த பாக்ஸிங் ரிங்குள்ளே போடுற ஃபைட்லாம் படத்தில் ஓரளவுக்கு பார்க்குறது நல்லாவே இருக்குது அதை தவிர்த்து இது ஒரு கதையான பார்த்தா இந்த கதையில நம்பி இவ்வளோ எஃபர்ட் போட்டு எதுக்கு எடுத்தாங்கன்ற எண்ணம் தான் நமக்கு வரும் அது மட்டும் இல்லை ஃபரானாத்தோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அமீர் கான் ரங்கிலா படத்தில் எப்படி பாடி லாங்குவேஜ் பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணிட்டு தெரியுறாரு அது பார்க்க கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அமீர் கான் தங்கல் படத்தில் என்ன பண்ணார் அதை பண்ணுறாரு என்னடா ஒரு சீன் ரெண்டு சீன் காப்பி அடிப்பீங்கன்னு பார்த்தா படம் ஃபுல்லாக இப்படி காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க இதுக்கு நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு போயிடுவோம்ன்ற எண்ணம் படம் பார்க்குற எல்லாருக்கும் வந்துடுச்சு மொத்தத்தில் தூஃபான் படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்றுன்னு காணாமல் போகக்கூடிய ஒரு சுமாரான ஸ்போர்ட்ஸ் படம் நம்ம ஊரில் ஒரு ட்ரைனிங் எடுக்க போகிறோம்னா அந்த மாஸ்டர் யார் அவங்க ஃபேமிலி எப்படி அவங்களுக்கு எத்தனை பசங்க அவங்களாம் எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்ற எல்லா விவரத்தையும் கலெக்ட் பண்ணுறோம் மாஸ்டரும் சும்மா இல்லை முதல்ல போன உடனே நீ யார் உங்கள் அப்பா யார் உங்கள் அம்மா யார் எங்கே வேலை செய்கிற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நோண்டி ரொம்ப கொடுத்துருவாங்க இதில் இந்த பையன் யாரை லவ் பண்ணுறான்னு மாஸ்டருக்கு தெரியாதான் மாஸ்டரோட பொண்ணு தான் டாக்டர்னு இவருக்கு தெரியாதான் அடலா என்ன ஒரு அருமையான திரைக்கதை இந்த இடத்துல இந்த படமே சாக ஆரம்பிச்சிது இந்த மாதிரி கதையில் மிகப்பெரிய அளவுக்கு கோட்டை விட்டதால இப்போ நல்லா வந்திருக்க வேண்டிய இந்த படம் ரொம்ப சுமாராக போய் பழனி சாக்கரில் விழுந்துச்சு பத்தாதக்கு சார்பட்ட அடிச்சு அடியில் தூஃபான் காணாமல் போய் செத்தே விட்டான் ஃபரன் அக்தர் இவரே ஒரு மிகப்பெரிய டேரக்டர் தான் இவரோட ஃபஸ்ட்டு படமான தில்சாத்தா ஹையை பார்த்துட்டு தான் நம்ம ஊரில் ஷங்கர் பாய்ஸும் மணிரத்னம் ஆயுத எடுத்தும் எடுத்துருப்பாங்க வயசு பசங்க அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இளமை தொழிலாம் இருப்பாங்கன்றத தில் சாத்தாய் படத்துலாம் நல்லா காமிச்சிருப்பாங்க அதனுடைய இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் இந்த ரெண்டு டேரக்டரும் நம்ம ஊரில் படம் எடுத்தாங்க ஆனால் ரெண்டு படமே நம்ம ஊரில் ஏற்றுக்கல நல்லா வாங்கிச்சு ஏன்னா அந்த கல்ச்சர் வேற நம்ம ஊர் கல்ச்சர் வேறன்றது அவங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி வெட்டி பசங்க பப்பு பார்னு ஊர் சுடுத்துற பொறுக்கி கல்ச்சர்லாம் ஆன ஊர் ஆளுங்களுக்கு அதை பற்றிலாம் என்னன்னே தெரியாத காலத்திலேயே மணியும் சங்கரும் சேர்ந்து நம்ம ஊரில் இதெல்லாம் ரசிப்பாங்க நினச்சி எடுத்து சூடுபட்டு போனாங்க ஆனால் உண்மையிலேயே பப்பு பார் ஸ்டார் ஹோட்டல்லாம் நம்ம ஊரில் வாழ்கிற தொண்ணூத்தொன்பது சதவீத மக்களுக்கு என்னன்னே தெரியாது え அந்த கண்டாவி கல்ச்சர மிகப்பெரிய அளவுக்கு பிராப்ளமா யாருன்னா நம்ம ஃபரான் அக்தர் தான் சாத்தா ஹை படத்துல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அந்த நார்த் விஷயத்திலி படத்துக்கு இப்போ ஒரு நல்ல வேல்யூ இருக்கு அந்த படம் ஏகப்பட்ட அவார்டுகளை குவிச்சுது அதுக்கப்புறம் ஷாருக் கான் படமான அக்தருடைய டைரக்ஷனுக்கு நல்ல வேல்யூ இருந்தது என்னமோ திடீர்னு நடிக்கணும் ஆசை வந்து பாக் மில்கா பாக் படத்துல ஒரு நல்ல நேம் எடுத்தாரு அதுக்கப்புறம் சுத்தமாக மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு இப்ப படம் நடிச்சாலும் ஓடமாட்டேன் டேரக்ஷனுக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க கடைசியா ஒரு வழியா தூஃபான் படத்துல கமிட் ஆகி மாதிரி பழைய நேம பிடிக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஒருவேளை சார்பட்டா படம் வராமல் இருந்திருந்தா இந்த படத்துக்கு நிச்சயம் இப்போ இருக்க பேர் விட ஒரு நல்ல பேர் தான் இருந்திருக்கும் சார்பட்டா படத்தை பார்த்த உடனே எந்த ஒரு பாக்ஸிங் படத்தை பார்த்தாலும் இதெல்லாம் ஒரு படமா போய் சார்பட்டா படத்தை போய் பாருங்கடா எப்படி எடுத்திருக்காங்க பாருன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தூஃபான் படத்துடைய மிகப்பெரிய வீழ்ச்சி காரணமே இந்த சார்பட்டா பரம்பரை தான் சார்பட்டா படத்தை பார்க்காதவங்க தூஃபான் படத்தை பார்த்தாங்கன்னா பரவாயில்லப்பா ஒரு தடவை பார்க்கலாம் நல்லா தான் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க சரி கதை தான் சரியில்லை அட்லீஸ்ட் இந்த பாக்ஸிங் இந்த பாக்ஸிங்கில் இருக்க பாலிடிக்ஸ் அதையாச்சும் ஏதாச்சும் புதுமை புதுமையாக காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அது கூட ஏற்கனவே பல படங்களில் வந்த விஷயங்கள் தான் சரி அந்த ரிங்குக்குள்ளே நடக்கிற ஃபைட்டை மட்டுமாச்சு ரொம்ப தரமாக இன்ட்ரெஸ்ட்டிங்காக எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் எந்த புதுமையும் இல்லை ஹீரோ கூட சண்டை போடுறேன் எந்த ஆப்பனோன்ட்டோ அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் தெரியல எல்லா டம்மி பீஸையும் அடித்து தான் வின் பண்ணிகிட்டு இருக்கார் சில்வஸ்டன் ஸ்டாலன் படத்தில் வர மாதிரி ஆஃபனோட் பாக்ஸில் ஸ்ட்ராங்காக காமிச்சாதானே ஹீரோக்கு வேல்யூ இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டையாச்சும் பிரம்மாண்டமாக எடுத்துருக்கலாம் அதுவும் ஒரு சாதாரண சண்டையை எடுத்து முடிச்சிருக்காங்க சண்டேயில் ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க வில்ல அடிக்கிற அடியில் ஹீரோ மூஞ்சி முகரெல்லாம் பேந்து தொங்க வேண்டாமா அப்படி ஒரு வில்லனை காமிச்சதான படம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான வேலையெல்லாம் இங்கே செய்யவே இல்லை அதனால் இந்த படம் இன்னும் கவுந்துடுச்சு இவனுங்கள்லாம் அடிச்சு ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் ஷேவிங் பண்ணி போட்டால் பாதி பேடு போதாது இவனுக்கு காலி பண்ண அப்படி தான் தோணுது இந்த பாக்ஸ் அரங்கில் பார்த்தா சரி வாங்க இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலானா பழைய கதை இந்த ஓல்டு ஒயின் இந்த நியூ பாட்டல்னு சொல்லுவாங்கள்ல அந்த கேஸ் தான் எல்லா ஆடியன்ஸுக்கு இது போதும் இதையே பெருசாக கொண்டாடுவாங்க தான் அப்படின்னு ஒரு லேசினஸாக ஒரு படம் எடுத்த மாதிரி இந்த கதை இருக்குது அதனாலேயே இந்த படத்துக்கு நூற்றுக்கு ஒரு நாற்பது மார்க் குறைக்கலாம் மிச்சம் அறுபது மார்க் எதுக்குன்னா ஃபரான் ஆக்டரோட டெடிக்கேஷன் அதனால் நீங்கள் கொடுக்கப்படுற காசுக்கு அறுபது மார்க் ஒருத்தான படம் தான் இது அடுத்த படத்தில் சந்திப்போம் பில்ட் அப் பண்ணுறணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனால் நம்ம பண்ணுறது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது